ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். தமிழ்நாடோட சேட்டலைட் டிவியான கல்வி டிவியில் நம்மளோட வீடியோஸ் வந்து இனிமேல் டெய்லியுமே வரப்போகுது. இது ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். இது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கீழே வந்து இந்த கிராமப்புற மாணவர்கள், ஒவ்வொரு கஷ்டப்படுற மாணவர்களுக்குமே நம்மளோட எஜுகேஷனை வந்து போய் கொண்டு சேர்க்கணும், இது மூலமாக நிறையா பேர் வந்து இந்த வேலைவாய்ப்பு அடையணும் அப்படின்னு. ஸோ இந்த தமிழ்நாடு கெரியர் கவர்மெண்ட் வந்து நம்மளை சூஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து நிறையா பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி, இவ்வளோ தூரம் கொண்டு வந்தே நம்ம மக்கள் தான், நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ் மக்களே. நான் எமோஷன் ஆயிடுவேன், அவ்வளோ தூரம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து இவ்வளோ தூரம் காரணமாக இருந்த, இந்த இடத்துக்கு போகிறது காரணமாக இருந்த டிஎன் கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டோட டைரக்டர் மிஸ்டர் வீர ராகவ ராவ் சார், ஐஏஎஸ். முன்னாடி நம்ம மதுரை கூட ஒரு கலெக்டராக இருந்திருக்காரு. அப்புறம் ஜாயின்ட் டைரக்டர் அனிதா மேம் அண்டு மீனாட்சி மேம், டெபுட்டி டைரக்டர் கலைவாணி மேம், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ரங்கநாயகி மேம், எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்த செல்வகுமார் சார், எங்களை டே பை டே வந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ இவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஷெடியூலில் வந்து இந்தந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நம்மளை டெய்லியுமே எங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொன்ன மித்ரா மேம், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம கேஆர் லாஜிக்ஸ் டீமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க இங்கிலீஷ்க்கு தான் வேணும்னு அவங்க கேட்டிருந்தாங்க மக்களே. முக்கியமாக சும்மாலாம் சொல்லலை, வீடியோ கோர்ஸ் முதற்கொண்டு அவங்க பார்த்துருக்காங்க. இந்த கோர் டீம் வந்து இங்கிலீஷ் நல்லா எடுக்கிறாங்க, பேங்கிங் அவேர்னஸ் வந்து சூப்பராக டீச் பண்ணுறாங்க. மழை வந்துருச்சு, அவளை பற்றி சொல்கிறப்ப மழை வந்துருச்சு. சரி, நல்லா தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை வச்சு உங்களுக்கு இந்த சான்சஸ். ஆக்சுவலி என்ன இதில் பியூட்டி அப்படின்னா, இந்த கல்வி டிவியில் வந்து நம்ம டிஎன் கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து இதில் இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லாருமே மெஜாரிட்டி வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப் தான், அதாவது கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு யூடியூபர், நம்மளை மாதிரி ஒரு யூடியூபருமே இவங்க நல்லா பண்ணுவாங்க, இவங்க யங்ஸ்டர்ஸ், இவங்க இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு நம்பி எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா என் லைஃப்பில் வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம், அதை தடுக்கிறதுக்கு வந்து இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க, பட் நம்மளோட உழைப்பை வந்து நம்ம ப்ராப்பராக போட்டோம் அப்படின்னா இந்த கடவுளோ யூனிவர்ஸோ அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க. அதை நான் ஸ்ட்ராங்காகவே நம்புனேன். இப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டிலையுமே ஒரு ஸ்கூல் குழந்தைய பார்க்குற மாதிரி, பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்க்குற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் வருதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத விட நான் போட்ட உழைப்பு ஸ்டில் வேஸ்ட் ஆகாது, இன்னும் நம்ம அடுத்த இடத்துக்கு தான் போவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ரொம்பவே கொடுத்துருக்கு. நீங்களும் எங்களை பார்க்குறீங்களையா? ஸோ அது உங்களுக்கும் கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். நம்மளோட உழைப்பை வந்து யாராலையுமே திருட முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. நம்மளை அட்டைப்பூச்சி ரத்தத்தை உடிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உழைப்பை உறிஞ்சு அதை வந்து ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டால் கூட நம்ம உண்மையாக இருந்ததும், நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கும், நம்ம அதுக்காக கஷ்டப்பட்டதுமே என்றைக்குமே அது வேஸ்ட் ஆகுது. இதுக்கு வந்து நான் உங்கள் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்போ நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு படிப்பீங்க, சார் நான் டெய்லியுமே படிக்கிறேன் சார், அதுக்கான சக்ஸஸ் எங்களுக்கு கிடைக்கும் மக்களே. ஒரு சில பேத்துக்கு வந்து டக்குன்னு கிடச்சிரும், ஒரு சில பேத்துக்கு வந்து ஒரு வருஷம் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா, நம்ம நான் தான், நம்ம மட்டும்தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், இன்னும் நம்ம வந்து சக்ஸஸ்க்காக மேலே ஓடிட்டே தான் இருக்கணும். இப்போ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த கல்வி டிவி கூட நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் தான். சொல்லுவாங்களையா, நம்ம தோக்குறோம் அப்படின்னா ஒரு வெறி வரும், ஜெயிக்கிறதுக்கு வெறி வரும். ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மடங்கு ஓடணும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஓடவும் போகிறோம் கண்டிப்பாக. இந்த முக்கியமாக நான் மக்களுக்கு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு எல்லாம் ஓகேப்பா, எப்படிப்பா பார்க்குறது அப்படின்னா, டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து வந்து நம்ம பேங்கிங்கான எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து கல்வி டிவியில் வந்து மார்னிங் வந்து 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்து நம்மளோட மேக்ஸ் வீடியோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் வரிசையாக வரப்போகுது. இது வந்து 2 டைம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க மக்களே. ஈவினிங் 8 மணிக்குமே கல்வி டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் அந்த டிஷ் வீடு வச்சுருந்தாலே வீட்டில், எல்லா வீட்லேயுமே கல்வி டிவி இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டப்பை ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க டிஷ் வச்சுருக்கு எல்லாத்துக்குமே. அது
வந்து பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் அண்டு தமிழ்நாடு சிஎம் அவங்களுக்குலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் அந்த எல்லாமே பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். ஃபுல் டாப்பிக்கையுமே பேங்கிங்கில் இருக்க கம்ப்ளீட் சிலபஸையுமே நம்ம வீடியோ கோர்ஸ் மாதிரி கல்வி டிவிலையும் எடுக்க போகிறோம், டிஎன் கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் யூடியூப் சேனல்லையும் எடுக்க போகிறோம். எனக்காக மக்களே அதை நாங்கள் பார்த்துட்டேன் சார் அப்படின்னு எனக்கு இன்ஸ்டாகிராம் கனீஷ்குமார் அப்புறம் ரீனா மேம் கேஆர் லாஜிக்ஸ் யாருக்காச்சும் நம்ம டீமில் வந்து டேக் பண்ணி விடுங்க மக்களே. அந்த ஒரு ரெண்டு செகண்ட் ஆச்சு எடுத்து டேக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நான் வந்து கல்வி டிவியில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸோட ஒரு பிராண்ட் யூடியூப் சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸும் அப்லோட் ஆயிரும், அதே வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிரும். இதுவுமே நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு மணிக்கு மேலே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், டெய்லியுமே வந்துடும், அங்கே எடுக்கிறது வந்துடும். அது மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுலேயுமே நம்மளோட வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகுது மக்கள். ஏன்னா மூணுலேயுமே அப்லோட் பண்ணுறாங்க, ஒரே ஃபுட்டேஜை வந்து மூணுலேயுமே அப்லோட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த சோர்ஸ்னாலுமே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த டிஎன் கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் மட்டும் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. ஏன்னா நான் இப்போ சொன்னேன், எல்லாருமே அதில் தான் அந்த ஃபீட்பேக்ஸ் பார்ப்பாங்க மக்களே. நான் சொன்னிருந்தேன் இல்லையா, ஸ்டார்டிங்லேருந்து டைரக்டர் சார், ஐஏஎஸ் சார், ஜாயின் டைரக்டர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக கொடுங்க. உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா கொடுங்க. அதே மாதிரி அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கையுமே நான் கொடுக்குறேன் இல்லையா, ஷேர்கள் பண்ணி விட்டுருக்க மக்களே. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டப்ப உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுறப்ப, உங்களுக்கு வந்து எக்ஸாமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தேவைப்படுறப்ப நாங்கள் இறங்கி மோட்டிவேட் பண்ணோம். எனக்கு நாங்கள் கஷ்டப்பட்டப்போ வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, மோட்டிவேட் பண்ணீங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாமே என்னது பூமரங்கா, நம்ம ஒரு நல்லது பண்ணோம் அப்படின்னா திருப்பி நமக்கு நல்லதுதான் வரும், ஒரு கெட்டது பண்ணோம் அப்படின்னா திருப்பி அது டபுள் மடங்கு வந்து நமக்கு கெட்டது வரும். ஸோ நாங்கள் நம்புகிறோம் நல்லது பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க நாங்கள் அதாவது நம்மளை வந்து ஒரு இடத்துல அழிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு, அதோட பல மடங்குல ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு வந்து அதே நல்லது வந்து வரும். அந்த கர்மா இஸ் பூமராங்க, அதை தான் சொல்ல வந்தேன். அது வந்து கண்டிப்பாக லைஃப்பில் உண்மை மக்களே. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மக்களுக்கும் அந்த டிஎன் கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் நான் லிஸ்ட் அவுட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. ரீனா மேம் லிவின்ஸ் எல்லாருமே பேசுவாங்க, காவியா மேம் எல்லாருமே வரிசையாக பேசுவாங்க, அதையுமே பாருங்கள், எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எங்களுக்கு வந்தாலுமே நம்ம டீமையுமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி சாரும் இதில் தான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம கோர் டீம் வந்து இந்த முக்கியமாக இந்த பேங்கிங்க்கு வந்து எங்களால் மாணவர்கள் வந்து எல்லா வருஷமும் கிளியர் பண்ண வைப்போம். இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சேர்ந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு கல் தான் மக்களே. இன்னும் தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டோட சேர்ந்து நிறையா பேத்துக்கு நிறையா நல்ல திட்டம் வந்து நாங்கள் பிளான் வச்சுருக்கோம், கண்டிப்பாக அதையுமே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நன்றி மக்களே, நன்றி நன்றி, பை. ஸோ டெய்லியுமே கிளாஸஸ் வந்து பேசிக்ஸ்லேருந்து ஹை லெவல் எல்லா டாபிக்ஸையுமே கவர் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் சார், என்னால் அகாடமியில் படிக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும், பேங்கிங்கான கம்ப்ளீட் சிலபஸையுமே லேர்ன் பண்ணுறதுக்கு. அப்புறம் மக்களே, செல்லக்குட்டிகளா, இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேஷன், தம்பி தங்கைகள் எல்லாட்டையுமே இந்த மாதிரி அவங்க கிளாஸஸ் கொண்டு போக போகிறாங்க, இதில் டெய்லியுமே அவங்க வீட்டிலேருந்தே பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம், யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுவே வந்து உங்கள்கிட்ட நான் தான் கேட்டுக்கிறேன், பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா அவங்க வந்து கேஆர் லாஜிக்ஸ் டீம் வந்து பேங்கிங்கில் இந்த கோர் டீம் நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வச்சு தான் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 100% வந்து எஃபர்ட் போட்டு நாங்கள் ஷூட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நாளைக்கு சேனலில் வீடியோஸ் வரும் இல்லையா, பாருங்கள், ஃபஸ்ட்டு கான்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் அவங்க எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் ஒரு 200% 300% எஃபர்ட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. திருப்பி ஒன் செகண்ட் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், பை பை. ஹலோ கைஸ், கைஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, பிகாஸ் இந்த நம்மளோ எப்பயுமே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரகிள், நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ன்ற விட நம்மளுடைய ஒர்க்குக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கிறப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அண்ட் லாஸ்ட் ஒரு 1 இயர் வந்து ரொம்ப டஃப்பான இயராக இருந்தாலும் கூட, ஸோ நம்ம ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம கான்டென்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. அண்ட் இப்படி போயிட்டு இருந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்
ஒருத்தர் கால் பண்ணார் ஒரு டைம். ஸோ நான் வேற யாரோ நார்மலாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பேசுவாங்க போல அப்படின்னு சொல்லி நார்மலாக பிக் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்வி டிவிலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னோடனே வந்து எனக்கே ஒரு சரி கல்வி டிவிலேருந்து எதுக்கோ கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் பேசினேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து இந்த கல்வி டிவி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ரிலேட்டடாக நாங்கள் வந்து கான்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது கவர்மெண்ட் சைடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனையும் ரெகக்னைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட இல்லை நம்ம ஜஸ்ட் ஒரு சேனல் தான். ஸோ ப்ரைவேட் ஒரு யூடியூப் சேனல் நம்மளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ப்ளஸ் நான் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்டென்ட் ஐபிபிஎஸ் பேங்கிங்காக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்காக நாங்கள் போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேங்கிங்க்கும் வந்து நாங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ முடியுமான்னு கேட்குறேன் என்ன முடியுமான்னு கேட்குறீங்க. சூப்பர், கண்டிப்பாக பண்ணலாம், ரொம்ப நன்றி எங்களை ரெகனைஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் செல்வகுமார் சார், அந்த சார்க்கு வந்து மிகப்பெரிய நன்றி. பிகாஸ் அவர் மூலமாக தான் வந்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கு சார்க்கு வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய சப்போர்ட்டும் காரணமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கல்வி டிவி டிவி சேனல் அதாவது அந்த சேட்டலைட் சேனல் ப்ளஸ் வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல் ரெண்டுலேயுமே வரப்போகுது அப்படின்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்து சொன்னாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சோம். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணோம். ஸோ தேங்க்யூ கைஸ் அவங்களுடைய சப்போர்ட்க்கு. ஸோ அடுத்து கனிஷரும் உங்ககிட்ட சில வேர்ட்ஸ் வந்து பேசுவார். ஸோ டாட்டா. அதாவது நான் இங்கே போனப்போ வந்து நான் தனியாக போனேன். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு சாரும் லெவின் சாரும் போயிட்டாங்க. அடுத்தது நான் போனேன்னா நான் தனியாக போனேன். பாப்பா இருக்கிறதுனால நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வரணும், தனியாக விட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக போனதுனால அங்கே போயிட்டு என்னால் நான் மட்டும் இருந்ததுனால கிளிப்பிங்ஸ்லாம் எதுவும் எடுக்க முடியல. ஸோ அதனால் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டாட்டா, பை, சி யூ கைஸ். ஹலோ மக்களே, வெரி வெரி ஹாப்பி நியூஸ். இவ்வளோ நாளாக ரிவீல் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இட்ஸ் டைம் டு ரிவீல். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து கல்வி டிவியில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேம் லைக்வைஸ் நான் எப்படி யூடியூப்ல ரீசனிங் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணணும், சேம் லைக்வைஸ் நம்ம கல்வி டிவிலையும் அண்ட் டிஎன்பிஎஸ்சியோட கரியர் சர்வீஸ் அவங்களோட யூடியூப் சேனலையும் வந்து இது போஸ்ட் ஆகும். ஸோ டெஃபினெட்டாக எல்லாருமே பாருங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாதவங்க அண்ட் ரொம்ப இன்டீரியர் பிளேசஸில் இருப்பாங்க. அண்ட் டெஃபினெட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக கல்வி டிவியில் பார்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், யாராங்கிறதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கண்டென்ட்ஸ். அண்ட் டைமிங்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக என்னோட ரீசனிங் கிளாஸில் இன்டிமேட் பண்ணுவோம். அதில் நம்ம யூடியூப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணணும் இன்னைக்கு இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேத்துக்கு கண்டென்ட் நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஃபினெட்டாக மேக் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் டெஃபினெட்டாக தேவைப்படும். உங்களோட சப்போர்ட் இருந்தனால தான் இவ்வளோ தூரம் வரவும் முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம கல்வி டிவி அண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட் வெரி வெரி தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டும் நாங்கள் எப்போவுமே எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸோ கைஸ், இந்த வீடியோக்கு பின்னாடி நிறைய ஒரு ஸ்மைல்ஸ், நிறைய ஒரு அழுகை, நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லி எல்லா மிக்சட் எமோஷன்ஸும் கலந்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோ வந்து இது போஸ்ட் பண்ணுறதுக்குள்ள பின்னாடி அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்றது வந்து ஒரு உண்மை அப்படின்னு நான் சொல்லிக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சான்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இந்த வீடியோவில் வந்து சார் மேம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எஸ் ஒரு கவர்மெண்ட் சேனல் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டோடைய கல்வி டிவி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ எல்லாத்துக்குமே எஜுகேஷன்ஸை கொண்டு போய் சேர்க்கறது வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம்ல போகும்போது நிறைய பேர் கொண்டு போய் சேரும். எத்தனையோ கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இதை படிச்சிருப்போம்ல, இந்த கவர்மெண்ட் வந்து இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க, ரேடியோ சேனல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ரீடிங் புக்ஸ்க்கு வந்து சில இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ்ல இப்ப நம்மளும் ஒரு பங்கெடுத்திருக்கோம் நினைக்கும் போது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு பிரைவேட் யூடியூப் ஃபேசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் எடிட்டில வந்து ஒரு கிளாஸஸ் வந்து எடுக்கிறது அப்படின்றது இதுவே முதல் முறை அப்படின்றத இந்த டே ஒன் நாங்கள் அங்கே ரீச் ஆனோடனே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்றது அங்கே போய் அங்கே எடுக்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்ஸை வந்து ஃபீல் பண்றப்ப தான் தெரிஞ்சது, ஓகே இது எவ்வளவு பெரிய இடம், இங்கிருந்து எவ்வளவு பேருக்கு இது போகுது, அண்ட் இந்த கான்டென்ட்ஸ் எந்த லெவலுக்கு குவாலிட்டியா இருக்கணும்ன்றது அங்கே போய் தான் அந்த ஒரு மொமெண்ட்ஸ்னால அவ்வளோ வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்யூ. நீங்க இல்லாம கண்டிப்பா இந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. அண்ட் இதுக்கு பின்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், பட் இதோடைய ஃபுல் ஸ்டோரி வந்து நான் என்னுடைய சேனல்ல லிவ் இன் சிஏ ஃபன்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்மளுடைய பேங்கிங்
அனௌன்ஸ் வந்து 21ஆம் தேதி வந்து இதே கல்வி டிவில வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அப்ப 20ஆம் தேதி நான் ஒரு வீடியோ வந்து ஒன்று போஸ்ட் பண்றேன், கமிங் இன்னொரு 2 டேஸ் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிவின் சேஃப் அண்ட்ஸ்ன்ற சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். அந்த சேனல்ல போஸ்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் டீடைல் பேசுறேன், சின்ஸ் கணேஷ் சார் சொன்னாரு பெரிய வீடியோ போயிடுவோம் ஒரு 1 மினிட்குள்ள பேசி அனுப்பி சோ அது பண்ணினாரு. சோ அதனால சோ ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதே பேங்கிங் அவேர்னஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண முடியாம இல்லைன்னா இந்த பேங்கிங் அவேர்னஸ் நீ வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது இப்படின்னு சொல்லி பல ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு இருந்தது. 2021 குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எந்த பேங்கிங் அவேர்னஸ்க்கு நான் நிறைய ஒரு என்னோட லைஃப்ல நான் அதிகபட்சமா ஃபேஸ் பண்ண ஒரு இன்சல்ட் ஒன்னு இருக்கு. அது வந்து எப்படி சொல்றது, நம்ம பண்ணாத ஒரு விஷயத்துக்காக நமக்கு ஒரு மிகப்பெரிய இன்சல்ட் கிடைக்கும்ல, என் லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு என் ஃபேமிலியோட சேர்ந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு இன்சல்ட் ஒன்னு இருக்கு. அது இதே பேங்க் அவர்னஸ் எந்த பேங்க் அவர்னஸ்க்காக நான் அந்த ஒரு பழியோ அப்படியோ ஒன்று வச்சுக்கலாமே அது நான் வந்து ஏற்றுக்கிட்டு அது வந்து போச்சோ அதே பேங்கிங் அவர்னஸை இன்னைக்கு ரெகனைஸ் பண்ணி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஒன்று புரிஞ்சது என்னன்னா நம்ம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கணும் அண்ட் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகும் நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். இல்லை நிறைய பேர் நம்மளை படிக்க வேண்டாம்னு சொல்ற ஒரு குரூப் இருப்பாங்க, இல்லை படிக்க விடாமல் பண்ணுறதுக்கான ஒரு குரூப்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் குரூப்ஸ் இருப்பாங்க. அட் த சேம் டைம் நம்மளை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி பூஸ்ட் பண்ணி எவ்வளோ தடைகள் வந்தாலும் அச்சீவ் பண்ணிடா பரவாயில்ல படிடா படிடான்னு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. இப்படி நம்மளை சுற்றி எத்தனை ஃபோர்ஸஸ் வேணா இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஃபோர்ஸ் டிஃபைன் பண்ணுவோம் நமக்கு அது வேணுமா வேணாமன்றது, அது வேற யாரும் இல்லை நாம மட்டும்தான். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சைடு நம்மளை ஃபேமிலியே நம்மளை வந்து இது பண்ணலாம், இல்லை படிக்க வேணாம் போதும் படித்தது போதும் இப்படிலாம் பலது சொல்லலாம், இல்லை நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் மோட்டிவேட் பண்ணலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து இதெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லப்பா பேங்க் எக்ஸாம்லாம் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம், ஆனால் ஒரு ஃபோர்ஸ் நம்மளை சுற்றி எல்லா ஃபோர்ஸும் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு ஃபோர்ஸ் டிஃபைன் பண்ணோம் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமா இல்லைன்றது, அது வேற யாரும் இல்லை நம்மளுடைய இன்னர் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான். அந்த ஒரு இன்ட்யூஷனை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ராங்காக அதை நம்பி வந்து கொஞ்சமாக டெய்லி ஒரு ஸ்டெப் வந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைல் ஸ்டோன் ரீச் பண்ணும்போது பெரிய இடத்துல இருப்போன்றதுக்கு சத்தியமாக இதே ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போகக்கூடிய அந்த ஒரு சேட்டலைட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெஸ்ட் சேனல்ஸ் வந்துருக்காங்க, உண்மையிலேயே இன்றைக்கி எல்லாருமே சூப்பராக கண்டென்ட் கொடுக்குறாங்க. பட் அதிலிருந்து இவங்களை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வரதுன்றது வந்து கண்டிப்பாக நான் என்ன பொறுத்தளவுக்கு எப்படி நினைப்பேன் அப்படின்னா நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்றாலும் வந்ததுன்னு நினைக்க மாட்டேன். இது எப்படி சொல்வேன் அப்படின்னா இது எங்கேயோ யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எத்தனையோ நம்மளோட பெஸ்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க, நம்மளோட பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க, பட் இது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஜெனியூனாகவும் நேர்மையாகவும் அதே சமயம் நம்ம பண்ணுற ஒர்க்கில் நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸில் 100% உண்மையாக இருந்தோம் அப்படின்னா இப்படியே நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளை தேடி வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் அண்ட் அட் சேம் டைம் கணேஷர் ரீனா மேம் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக கல்வியில் இருக்கக்கூடிய செல்வகுமார் அவர்களுக்கு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. அங்கே போயிட்டு நான் கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இப்படி சொல்லாமா இது சொல்லாமா இது வேணாமா இப்படி இருக்கு அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் எதுக்குமே சலிச்சுக்காம எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு. அண்ட் ஆல்சோ மித்ரா மேம், ஸோ மித்ரா மேம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம், நான் உங்ககிட்ட வந்து பர்சனலாக சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பயங்கர ஸ்ட்ரிக்ட்னு எடுத்துட்டு தான், ஐயோ பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே முடிச்சுறப்பல அவ்வளோ ஜாலியாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ மித்ரா மேம், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா அஃபீஷியல்ஸ்க்குமே அண்ட் டெக்னீஷியன்ஸ் கேமராமேன்ஸ் ஆகட்டும் சரி அண்ட் இவங்க எல்லாத்துக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த எபிசோட்ஸ்லாம் பாருங்க, நீங்கள் பேங்கிங் அவேர்னஸில் இது வரைக்கும் நான் படிக்கல எனக்கு இது எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, பட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க போது அண்ட் கணேஷரோட குவான்ஸுமே நான் பார்த்து எடுக்கும்போது உள்ளதாக கொண்டிருந்தேன், செம்ம எடுத்தது மிக்சர் அலிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறேன், வேற லெவலில் வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் ரீனா மேம் ஆல்சோ, சரி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோனா இந்த வீடியோ இல்லை நம்ம கல்வி டிவியில் வரப்போற, அது வந்து 3 இடத்துல வருது. ஒன்று நம்ம சேனல் டிவி சேனலில் வருது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரியர் டெவலப்மெண்ட் வெப் போர்ட்டல் இருக்கு அந்த வெப் போர்ட்டலில் வந்து வருது, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கரியர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸோடைய யூடியூப் சேனலில் வருது, தமிழ்நாடு கரியர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸோட யூடியூப் சேனல் 3 இடத்துல வருது. இந்த 3 இடத்துல இந்த யூடியூப் சேனல் மட்டும் நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அந்த கமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் எவ்வளோ நீங்கள் இங்கே என்கரேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அட் சேம் டைம் இந்த நான் டேம் ஷோர் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கேரண்டி பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரியான ஃப்ரீ சோர்சஸ் இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். எப்படி சொல்றது, நீங்க வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணினா கூட இந்த செஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வைண்ட் அப் ஆகிறப்போ அவ்வளோ ஒரு கான்பிடென்ட்டா கிளாரிட்டி இருப்பீங்க கான்டென்ட்ல. சோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். பை பை, சீ யூ, ஹேவ் எ கிரேட் டே. பை.